வணக்கம் மிட்டூஸ் மாம்லேருந்து நான் ஜெரி பேசுகிறேன் அதேகமாக இதுதான் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் மிட்டூஸ் மாம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் நேம் மாறுது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளாக் வந்து நான் கன்டினியூஸாக போட்டுட்ருந்தேன் ஸோ நாங்கள் பெங்களூருக்கு கிளம்புனது வரைக்கும் நான் காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ இதிலிருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறேன் ஸோ பெங்களூருக்கு வந்து காட்பாடியிலேருந்து ட்ரெயின் ஏறி கிளம்பி போயிட்டுருக்கோம் அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஆஃப்கோர்ஸ் பெங்களூர் ஸோ பெங்களூரில் யார் இருக்காங்கன்னா எங்கள் அக்கா இருக்காங்க என்னுடைய மூத்த அக்கா இருக்காங்க இப்போ வந்து எங்கள் அம்மா போயிட்டுருக்கிறத பார்க்குறீங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு எங்கள் எல்லாருக்கிட்டேயும் மூணு பேர்கிட்டையுமே லக்கேஜ் இருந்துச்சு மூணு பேர்னால் நான் அம்மா அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆக்சுவலி பெங்களூரில் சரி ஓகே நான் வந்து கூட்டம்லாம் இருக்காது அந்தளவுக்கு ஏன்னா கொரோனா டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அப்படி தான் நான் மைண்ட் செட்டில் போனேன் பார்த்தா சாம கூட்டம் வெளியில் போயிட்டு வண்டியே எங்களுக்கு வந்து தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அக்காவுடைய வண்டி வந்து தேடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் சைடில் வந்து அந்த பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் சைடில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரைஞ்சிருந்தாங்க அழகாக இருந்துச்சு சரி அதையும் எடுப்போமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்டில் எங்கள் அம்மா போயிட்டுருக்காங்க நானும் என் ஹஸ்பண்டும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ வந்து எப்படியோ காரை கண்டுபிடிச்சி ஏறியாச்சு ஏறிட்டு போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு பட் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா எங்கள் அக்கா வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல் எங்கள் மச்சாங்கிட்ட இந்த மாதிரி சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு ஏன்னா லேட் நைட் ஆகிடுச்சு லேட் நைட்னா ஐ மீன் நியர்லி டென்கிட்ட ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து சமைச்சு இது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை ஸோ அதனால் வந்து சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வாங்கன்ட்டாங்க பெங்களூரில் ஒவ்வொரு இடமா நான் காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு இடம்னா அது பேரெலாம் எனக்கு தெரியாது ஜஸ்ட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண அந்த இதை மட்டும் காமிச்சிருக்கேன் நைட் டைம் வந்து பெங்களூர் பயங்கர ஒரு வேக்கப் மோட்டில் இருக்கும் நைட் டைம் கேட்கவே வேண்டாம் ஆனால் சூப்பராக இருக்கும் நிஜமாகவே ஸோ லைட்ஸு அந்த பாப் அவுட் ஆகிற லைட்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரோடில் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு இது க்ராஸ் பண்ணி போகிறோம் ஸோ அதெல்லாம் எடுத்திருக்கேன் சும்மா நாங்கள் ட்ராவல் பண்ணதை எடுத்திருக்கேன் இந்த இடத்துலலாம் எதுவும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து நாங்கள் எங்கே நிப்பாட்டினோம் ஆ ஹோட்டல் ஹோட்டலுக்கு கொஞ்சம் தள்ளியே தான் நிப்பாட்டினோம் ஏன்னா பார்க்கிங் கிடையாது அந்த பக்கம் ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியே நிப்பாட்டோம் ரீச் ஆகிட்டோமா ரீச் ஆகிட்டோமா ரீச் ஆக போகிறோம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம பேங்களூரில் போனால் நாங்கள் வந்து மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு நாளைக்காவது வந்து கண்டிப்பாக வெளியில் சாப்பிட்ருவோம் ஹோட்டலுக்குன்னு தனியாக அது பண்ணி சாப்பிட்ருவோம் இங்கே தான் வந்து பார்க் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து ஃப்ரெண்டில் தான் ஹோட்டல் இறங்கியாச்சு என் பேகை உள்ளே விட்டுட்டேன் காருக்குள்ளே ஸோ எங்கள் மச்சான் சொன்னாங்க இது வந்து சேஃப் கிடையாது ஸோ ஏதாவது உள்ளே வச்சுருந்தேன்னா எடுத்துரு பேகு பர்ஸ் எதாவது வச்சுருந்தேன்னா எடுத்துரு அதனால் பேகை எடுத்துட்டேன் கையோடையே ஸோ இப்போ நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகலாம் ஸோ ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வந்தேன் எங்கள் அம்மா கேட்டாங்க அங்கே நீ என்ன பேங்களூரை சுற்றி காட்டுறியா அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் கார் அக்கா வீட்டு கார் ஸோ போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்டில் வந்து என் வீட்டுக்காரரும் மச்சானும் போயிட்டுருக்காங்க எங்கே போகிறோம்னு சொல்லி காமிச்சிட்ருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு தான் உட்காந்தாச்சு டேபிள் கிடச்சிருச்சு உட்காந்தாச்சு ஆப்போசிட்டில் என் ஹஸ்பண்டும் மச்சானும் உட்காந்தாங்க நானும் அம்மாவும் இந்த சைடு உட்காந்தோம் எனக்கு எப்போவுமே எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணுறது பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் பட்டர் நான் தான் வேணும் நார்மல் நான் தந்தூரி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் பட்டர் நான் தான் ஸோ என்ன சாப்பிட்றோன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் சூரத்து போயிட்டு எதுவுமே சாப்பிட முடியும்னு சொல்லிவிட்டு நாங்கள் அது தான் சாப்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா அக்கா புது வீடு மாறி நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அப்படியே வந்து பார்க்க வந்து ஒரு ஏதோ ஒரு பூத் பங்களாவில் மாட்டினா மாதிரி இருந்துச்சு ஸோ எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு ஒரே ஒரு இடத்துல தான் லைட் இருந்துச்சு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து எப்படி சொல்கிறது இது வந்து அண்டர் கிரவுண்டா அந்த மாதிரின்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு அந்த வியூலாம் காட்டுறேன் நான் அதை எடுத்திருப்பேன் வெளியில் வச்சு அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து லிஃப்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம் அக்கா இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு ஃப்ளோர்லேயே வந்து கிட்டத்தட்ட பத்து வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இங்கே பாருங்கள் மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்குதுன்னு ஸோ அக்கா வீட்டுக்கு ஃப்ரண்டில் இது ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா கேட் போட்டிருக்காங்க ஆக்சுவலி அக்கா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் இன்னொன்று ஒரு வீடு இருந்துச்சு ஆனால் ரொம்ப சேஃபாக இருக்குது கேமரா வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி ரொம்ப சூப்பராக இருக்குது இது அக்காவோடய பையன் ரெண்டாவது பையன் ஒரே விளையாட்டு அப்புறம் இது வந்து சரி வீட்டை சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்த கதவு வந்து உள்ளே வர்றதுக்கான கதவு இது வந்து ஒரு ஹால் மாதிரி சின்ன ஹால் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வலை அடித்து தான் இருக்கும் கொசு வராத அளவுக்கு வலை அடித்து ஒரு ஜன்னல் மாதிரி இங்கேருந்து நேராக போனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரெஸ்ட் ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் அதுக்கடுத்து அந்த சைடு தெரிகிறது வந்து ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி பட் நல்லா ஸ்ட்ராங்கான இதுக்கு வந்து கதவுலாம் கிடையாது வெறும் இந்த கிளாஸ் இது மட்டும்தான் இது கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பயங்கர ஸ்ட்ராங் அங்கே உட்காந்து நம்ம வந்து பேராக உட்காந்து டீ or காஃபி குடிக்கலாம் அந்த சைடு கை காமிச்சா அது வந்து ஒரு ரூம் அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் இது இன்னொன்று ஒரு ரூம் இது ஆக்சுவலி எல்லா பொருளும் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பட் சம்டைம்ஸ் யாராவது வந்தால் அவங்க தங்கிக்கலாம் ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு வந்து இதுன்னு சொல்லி ஒதுக்கியிருந்தாங்க அதாவது யூஷுவலாக இப்படி நம்ம பிளான் பண்ணுவோம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ரூமில் பிள்ளைங்க ஒரு ரூம்லன்னு சொல்லி பிளான் பண்ணி கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப் உள்ள வீடு ஆக்சுவலி தம்பி ஓடி வந்து என்னை இது பண்ணிக்கிட்டா ஸோ இது ஒரு ரூமாக அந்த ரூமுக்கு நேர் பக்கத்துலேயே ஒட்டினா மாதிரி கிச்சன் வரும் கிச்சனில் அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க அக்கா வந்து பொருள்லாம் எடுத்துச்சு ஆக்சுவலி இந்த வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த கலர்ஸ் தான் அப்படியே பிரைட்டாக ஒரு சைட் நல்ல டல் இன்னொரு ஒரு சைட் நல்ல பிரைட் செமையாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வீடு பொருள் வந்து வைக்கிறதுக்கு பெருசாக ஷெல்ஃப் இல்லை ஸோ இருந்த வரைக்கும் வச்சுட்டு ஓரளவுக்கு தூக்கி மேலே வச்சுருக்காங்க பிகாஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு பேர் இருக்கிற வீடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்கன்னா அதுக்கு தேவைப்படுற பொருளோட அளவு வந்து வேறு ஆனால் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ட்ரிபிள்க்கு ட்ரிபிளாக ட்ரிபிள்க்கு ட்ரிபிள் ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதுதான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா மாதிரி இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க ப்ளஸ் ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி வச்சு அதுக்கு மேலே சாமி படம்லாம் வச்சு வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு நிஜமாகவே சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு பட் எவ்வளோ தூரம் இந்த பொருள்லாம் இந்த ஷெல்ஃப்லாம் வந்து எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் சேர்ந்து வாங்கி போட்டது தான் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த வலை அடிச்சிருக்கிறது ஜனல்ல ஸோ இவங்க வந்து இந்த பொருள் பீரோ இதெல்லாம் வாங்காமலே வச்சுருந்தாங்க அப்புறம் லேட்டராக தான் வாங்கினாங்க ஒரு பக்காவான ஒரு இதில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் இது பண்ணணுன்னு இது அக்கா சமைச்ச சமையல் அன்றைக்கி எங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணாங்க ஸோ அது இதோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கிரேவி வந்து ஆமாம் சிக்கன் கிரேவி வீடியோ போட்டிருப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா பரிமாறுறது எல்லாருக்கும் ப்ளேட் வச்சு பரிமாறுறாங்க ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு டே இந்த போன அன்னைக்கு நான் சாப்பிட்டேன் நெய் சாப்பாடாக கீ ரைஸ் இது கீ ரைஸ் அக்கா வைக்கிறாங்க அடுத்தது அம்மா வந்து கிரேவி வைப்பாங்க ஸோ இன்றைக்கு தான் வந்து இந்த நாள் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட்டு டே வந்து நான் ஃபுல்லாக இதில் இருந்தேன் விரதத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துன்னு சொல்கிறேன் சாரி இது பின்னாடி அப்படியே கிச்சனில் வந்து ஒரு டோர் இருக்கும் அந்த டோரில் வெளியில் பார்த்தோன்னா இப்படி தான் இது எப்படி மேலே தொங்க விட்றாங்கன்னு தெரியாமலே இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கு தான் நான் வந்து பார்த்து ஓ இப்படி தானா நான் சொல்லிட்டு கண்டே கண்டேபிடிச்சேன் அது வந்து ஒரு ஹூக்கில் மாட்டி வச்சுருக்காங்க அந்த ஹூக்கில் இருந்து அதை எடுத்துட்டோன்னா அந்த இது கீழே இறங்கி வரும் அதுதான் ஒன்று பெரிய விஷயம் இல்லை பின்னாடி வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க அப்படியே அங்கேயே வந்து காயவும் போட்டுருவாங்க ஸோ ஈஸி தான் அங்கேயே கையோடு வேலை முடிஞ்சிடும் இது பின்பக்கம் பின்பக்கம் இல்லை ஆக்சுவலி ஃப்ரண்ட் சைடு தான் ரெண்டு வாசல் உண்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார் உள்ளே போகிறதுக்கு இன்னொன்று ஒன்று அந்த சைடு வரணும் அது நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே வந்து பார்க் இருக்குது பட் வந்து லாக்டவுன் அது இதுன்னு இந்த கொரோனா டைம் வந்ததுனால யாரும் விளையாடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் இப்போ வந்து அங்கே நாய் பூனை அவங்க தான் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க நாயும் பூனையும் சேர்ந்து இல்லை ஐ மீன் நாய் தனியாக பூனை தனியாக பூனை தான் ஆனால் நான் நிறையா பார்த்தேன் ஸோ இப்போ வெளியில் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் எதிர்பார்க்கல எங்கேயோ கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க ட்ரெஸ் எடுக்கணும்னு நான் நினச்சேன் சரி ஓகே அவங்களுக்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் சரி கூட போனோம் பார்த்தா சர்ப்ரைசிங்லி எங்களுக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போனாங்க ஏன்னா நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இட்ஸ் லைக் விருந்து மாதிரி எங்களுக்கு ஸோ விருந்து கொடுத்தா அவங்க எங்களுக்கு ட்ரெஸ்ஸும் சேர்த்து எடுத்து தருவாங்க ஸோ அந்த இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்க இது பாருங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேப் மாதிரி இந்த மாதிரி இது போகும் பைப் லைன் மாதிரி போகும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எட்டி பார்ப்பேன் பாருங்கள் அப்போது உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டெப்ஸில் தான் போனோம் ஏன்னா ஒரு இது தானே ஸோ இறங்கிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டெப்ஸில் தான் போகணும் போயிட்டு திரும்ப நல்ல லாங்காக இருந்துச்சு அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஹைட்டை விட அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நீளமாக இருந்துச்சு இப்போ கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ட்டு எங்கள் அம்மா எட்டி பார்த்தாங்க அதனால் நானும் எட்டி பார்த்தேன் இது இதோட முடியுது பட் மேலே வந்து ஃபுல் ஓப்பன் ஸோ இந்த சைடு ஒரு வீடு இருக்கும் அந்த சைடு ஒரு வீடு இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் என்ன ரூமுன்னு தெரில கொஞ்சம் சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருந்துச்சு இது பாருங்கள் நாங்கள் நடந்து போகிறோம்ல அதில் மேலே எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஜர்க் ஆகுது தான் அது அந்த இடத்துல நடக்கும்போது ஸோ இதுதான் வெளியில் வர்ற வழி பாருங்கள் இந்த பக்கமாக போனால் பார்க் போகலாம் அதுவே நம்ம ரைட் சைடு இறங்கணும் ஸ்டெப்ஸில் அப்படின்னா வெளியில் போகிறதுக்கான வழி இது வந்து கார் வர்றதுக்கு அங்கேருந்து அக்கா பையன் மூத்த பையன் வந்து ஹாய் சொன்னான் ஸோ இந்த சைடு அம்மா கூப்பிட்டாங்க வான்னு சரின்ட்டு இந்த பக்கம் இறங்கி போனேன் நம்ம வீடியோ எடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்டெப்ஸில் இறங்கும் போது சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகிடும் சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு பார்க்காமலே போய் மோதிடுவோம் நிறைய விஷயங்கள் இருக்குது வீடியோ எடுக்கிறது வந்து சர்வசாதாரண விஷயம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க சத்தியமாக ரொம்ப கஷ்டங்க பாருங்க மோதினா ரொம்ப கஷ்டம்தான் அது வந்து சமாளித்து எடுக்கணும் ஸோ நாங்கள் இருந்த இதில் இங்கே பாருங்கள் கேமரா வச்சுருக்காங்களா ஸோ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும் இங்கே தம்பி தீபாக்காவுடைய மூத்த பையன்தான் சொன்னான் இது பேர் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தான் இப்போ கார் வந்துருச்சு ஸோ கிளம்பியாச்சு பேங்களூர்னாலே அவுட்டிங் தாங்க வெளியில் போயிடணும் பெங்களூர் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரே ஒரு நாளாவது வெளியில் போயிட்டு அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுல ஒரு சுகம் அது ஒரு நல்லாயிருக்கும் அது ஏன்னு தெரில சென்னையிலையும் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும் வெளியில் போயிட்டு வர்றது நல்லா தான் இருக்கும் பட் பெங்களூரில் சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நாங்கள் எல்லோரும் பின்னாடி உக்காந்தாச்சு ஃப்ரெண்டில் வந்து என் ஹஸ்பண்டும் மச்சான் வந்து கார் டிரைவ் பண்ணாங்க அவங்க பக்கத்தில் என் வீட்டுக்காரர் உட்காந்துருந்தாங்க நாங்கள் எல்லோரும் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தோம் நான் அம்மா என் அக்கா அக்காவுடைய ரெண்டு பிள்ளைங்க ஸோ இப்போ கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் ட்ரெஸ் எடுக்க எங்கே போகிறோம் யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அவங்களுக்கு மட்டும் எடுக்கிறாங்களா இல்லை எங்களுக்கும் சேர்த்து எடுக்கிறாங்களா என்ன எதுங்கிற டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்